இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 மினிட் ஒன்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கோ லான்ச்சர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். கோ லான்ச்சர் ஜீல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் யூனிக்கான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷலான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் நமக்கு ரோலிங் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறப்ப நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா ஐக்கானும் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஐக்கானாக மாறிடும். நம்ம மொபைலில் டில் பண்றப்பையும் ட்விஸ்ட் பண்றப்பையும் அந்த ஐகானும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான இடத்துல மூவ் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க சூஸ் பண்றப்ப அது நமக்கு சைடுல வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்றப்ப வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி ஃப்ளோட்டிங் ஐகான்ஸ்ல அந்த வாட்டர் எல்லாமே ஃப்ளோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாக்குறதுக்கு மத்த லான்ச்சர் கம்பேர் பண்றப்ப ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல வந்து ஒரு டோர் ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா அந்த ஐகான்ஸ் எல்லாம் பழையபடி வந்துடும். ஸோ மத்த லான்ச்சர் ஐகான் மாதிரியே நீங்க சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி மற்ற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லான்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, எந்த ஒரு லாகும் இல்லை. இன்றைக்கி பார்த்த ஆப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் போகும். அது கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப 7 செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.